மாப்பிள்ள சென்னைக்கு வந்தாச்சு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். அம்மா சென்னைக்கு வந்துட்டேன், இன்னும் ஒரு வருஷத்துல சென்னையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். முருகேசன் சொல்லிடு. மாப்பிள்ள யார் மாப்பிள்ள? முருகேசன் எங்க அப்பா தான் மாப்பிள்ள. ரெண்டு வருஷமா வேலைக்கு போல அதுல இருந்து சும்மா சாவடிச்சுட்டான் மாப்பிள்ள. ஏழு காரு, நாலு வீடு, கை நிறைய காசு போயிட்டே இருக்கும். ஏய் நம்மளால முடியுமாடா. டேய் உனக்கு மெசேஜ் போய் பாரு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கு. மோட்டிவேஷன் சாங்ஸ் டெய்லி ஒன்று கேட்குறோம், காசு தூக்குறோம், வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். என்ன ஃப்ளாஷ்பேக்கா? போடா. மந்த் ஸ்டார்டிங்கே எண்டானா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவது? டேய் தம்பிங்களா வாங்கடா, நீ தான் மணி சொன்னாளா? ஆ ரூம்லாம் பாருங்க, அங்கே போய் பாரு, இந்த ரூம் பாரு. ஆ ஜி ஜி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க ஜி, நம்ம ரூம் பையன்தான். ஓகேவா? அந்த ரூம் பாருங்க, இந்த ரூம் பாருங்க. ஹேய் பேசுடி பேசு. என்னதான லவ் பண்ற? என்ன லவ் பண்ணிட்டு ராகுல் கூட அவுட்டிங் போயிருக்க? அவன் கூட போனத பாத்துடி, என் வயிறெல்லாம் அப்படியே எரிஞ்சிச்சு. ராகுல் சென்னையில இந்த மாதிரி ரூம் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பசங்க கிடைக்க இன்னும் கொடுத்து வச்சிருக்கணும். கார்த்தி எல்லாம் நம்ம ரூம்மேட்ஸ் தான், பேசாம வா, போய் குளிச்சுட்டு. சைக்கோ மாதிரி இருக்கான்டா. வா வா சொல்றேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சைக்கோ மாதிரி இருக்காங்கடா. எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியலா. ஆனால் கிளம்பிடலாம். இருடா அதை இருடா இருந்தா. நம்ம என்ன முடிவுல வந்தோம்? ஒரு வருஷம் அழகாக சம்பாதிக்கிறோம், ஊருக்கு போயிட்டே இருக்கோம். என்ன சொல்ற? பேசாம பாடி சொல்ற கேள். தம்பி என்னப்பா தூங்க போறியா? கத்தனன்ட்டு கோவப்படுறியாப்பா? இல்லப்பா அது காரணம் என்ன தெரியுமா? காதல். இந்த புனையா காதலிச்சிருக்கியா? உண்மையா காதலிச்சிருக்கியா? நான் யார லவ் பண்ணு தெரியுமா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், நீ தூங்குப்பா. கார்த்தி கார்த்தி சென்னை வாங்கிட்டு வந்துருமா? ஏ தம்பி என்ன யோடா யோடா என்னடா என்னடா ரூம்லாம் பிடிச்சிருக்கா? இந்த ஏரியா வந்து சூப்பரான ஏரியா, எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உன் டீ எதுவும் குடிக்கணும்னு வச்சுக்கேன், பக்கத்தில் ஒரு தாத்தா டீ போடுவார், சூப்பராக டீ போடுவார், அங்கேயே போய் குடிச்சிக்கோ. எதுவும் டீ குடிக்க போறீங்களா? டீ குடிச்சிட்டு ஆ சரி சரி. இந்தா போகிறப்ப இந்த குப்பையை அப்படியே கொஞ்சம் போட்டுருங்க, பக்கத்தில் தான் குப்பை தொட்டி இருக்கு. நம்ம ரூம் மேலே நம்ம தானே செய்யணும், போட்டுக்கடா. ஓ ஏ தம்பி தம்பி ஆஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுறா, ஆஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுறா, வந்து நான் தான் சார்ஜ் போட்டேன். அஜித் ஃப்ரெண்டு. டேய் யாரா உள்ள இருக்குது? டேய் அர்ஜென்ட்டா வருதுடா, டேய் கதவு திறங்கடா. வேற யாரு? நான் தான் அஜித் ஃப்ரெண்டு. ஏ போக கூடாதா? ஏய் தம்பி வாங்கடா. டேய் அந்த ஃபேன் போட்டு விடேன். டேய் தம்பி அந்த பேட் எடுத்து விடேன். டேய் தம்பி அந்த ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடறேன். டேய் தம்பி நீ அந்த ஸ்வேட்ல எடுத்து ஹேங்கர்ல வச்சிடறேன். டேய் தம்பி அந்த துணியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுறேன். டேய் தம்பி அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு. ஏய்
கார்த்தி சம்பாதிக்கிற காசுலாம் கையிலே நிற்க மாட்டேங்குது. ரூம் ரெண்டு 3000 ரூபா, சாப்பாட்டுக்கு 2000 ரூபா போயிருது. அப்படி இப்படின்னு மிச்சம் இருக்கிறது 100 ரூபா மட்டும்தான். இதை வச்சு இப்படி பணக்காரன் வருது. மாப்பிள்ள சம்சா சாப்பிடலாமா? எனக்கு முக்குகளில் சூடாக போட்டிருப்பாங்கடா. என்ன நிலைமையில இருக்கேன்? டேய் ஃபீல் பண்ணாதடா. என்னடா நீ ஃபோனத்தை பாரு. என்னடா அது? அடுத்த மோட்டிவேஷன் சாங். இன்னும் 1 வருஷத்துக்கு பாட்டை கேட்குறோம், சம்பாதிக்கிறோம், தூக்குறோம். என்ன சொல்கிறேன் சொன்னேன்? சம்பாதி இது இன்னும் 1 வருஷத்துக்கு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போகலாமா?